கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக வாகனம் ஓட்ட உரிமை கூறி சவுதி அரேபியாவில் பெண்கள் போராடி வந்திருக்கின்றனர் தடையை மீறி வாகனம் ஓட்டியதற்காக சில பெண்களுக்கு சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டது இந்த முடிவு பெண்கள் வாகனம் ஓட்ட தடை விதித்துள்ள உலகின் ஒரே நாடு என்ற நிலையில் இந்த பழமைவாத இஸ்லாமிய ராஜ்யம் இருப்பதை முடிவுக்கு கொண்டு வந்துள்ளது செவ்வாய் என்று நியூயார்க்கில் நடைபெற்ற ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் இந்த எதிர்பாராத அறிவிப்பு வெளியிடப்பட்டது பெண்களுக்கு வாகனம் ஓட்டும் உரிமையை அளிக்க வகை செய்யும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது சவுதி சமூகத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நாள் சவுதி அரேபியா பெண்கள் மீது உலகில் நிலவும் சில மிக கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது அதே நேரத்தில் இந்த ஆணையால் சிலர் எரிச்சலடையும் ஆபத்து இருந்தாலும் சவுதி அரேபியாவின் மதிப்பை உயர்த்தவும் அந்நாட்டை நவீனமாக மாற்றவும் சவுதி அரச குடும்பம் எடுத்துள்ள திட்டங்களில் இது ஒரு பகுதியாகும் வாகனம் ஓட்டுவது சவுதி பெண்களை பொருளாதார ரீதியாக சுதந்திரமடையச் செய்யும் என செயற்பாட்டாளர்கள் கூறுகின்றனர் பள்ளி முடிந்ததும் குழந்தைகள் வீடு திரும்பும் நேரத்தில் நாடே ஸ்தம்பிக்கும் ஏனென்றால் பள்ளி தந்தைகள் தான் அவர்களின் குழந்தைகளை அழைத்து வர செல்ல வேண்டும் ஆனால் இனி இந்த நாடு மிக இயல்பாக செயல்படும் இது ஒரு கொண்டாட்டம் இதற்கு சவுதியில் தேசிய தின கொண்டாட்டங்களின் போது ஆண்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வந்த விளையாட்டு அரங்கிற்குள் கச்சேரியை பார்க்க இந்த வார இறுதியில் தான் பெண்களும் அனுமதிக்கப்பட்டனர் இந்த மாற்றம் அடுத்த ஆண்டு ஜூன் இருபத்தி நான்காம் தேதி முதல் அமலுக்கு வரவுள்ளது அது சவுதியின் பொருளாதாரம் மற்றும் பெண்களின் பணித்திறனில் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது